For more movies, subscribe to Namma Padangal channel. நம்ம பால கணேசருடைய புது டிவிடி தயாராயிடுச்சு. அடடா, இந்த கலரிங் புக் ரொம்ப பிரமாதமா இருக்கே. ஏய் தொப்பி, இந்த சூட் பூட் எதுக்காக நம்மள எமர்ஜென்சியா வர சொல்லி இருக்கறா? அவனை பத்தி தான் தெரியும்ல, பந்தா காட்டாம தூக்கமே வராது அவனுக்கு. ஏதாவது புது ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு பந்தா காட்ட போறான்னு நினைக்கிறேன். ஓ வெல்கம் மை ஃப்ரெண்ட்ஸ், மை பார்ட்னர்ஸ், வெல்கம் வெல்கம். அட இந்த வெல்கம் தூக்கி தூர போடியா. முதல்ல எதுக்கு எங்களை இங்க வர சொன்ன அதை சொல்லு. பிரச்சனை எதுவும் இல்லையே. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நெருங்கிய நண்பர்கள். ஆனா இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. என்ன அது? அந்த பிளானட் ஜேபா இருக்குல்ல, அங்க இருந்து இங்க கொஞ்சம் பேர் வராங்க. என்ன ஏலியன்ஸ் இங்க வராங்களா? ஹலோ, எங்களை விட்டுரு, எங்களை விட்டுரு, எங்களை விட்டுரு. நீங்க தான் சூட் பூட் சார் சொன்ன அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸா? சூட் போட்ட அங்கிள், தொப்பி அங்கிள், வேஷ்டி கட்டின அங்கிள், நீங்க எதுக்கு கையை தூக்கிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீங்க எங்களை இப்ப கொல்லதானா வந்திருக்கீங்க. நீ என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? இல்ல, ஹாலிவுட் படத்துல எல்லாம் அப்படிதான் காட்டுறாங்க, அப்படிதானே நடக்குது. ஓஹோ, இது என்ன ஹாலிவுட் பிலிமா என்ன? இல்ல இல்ல, அப்படியே சைவ செஞ்சு கையில இருக்கீங்களா? நீங்க பால கணேசருக்கு ரொம்ப ஃபேவரட் இல்ல? பால கணேசரா? எங்க பால கணேசரை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நிமிஷம், அத நான் சொல்றேன். இவரு பிளானட் ஜேபால இருக்கிற என்னோட நெருங்கிய நண்பர் ஜாம்போ. இவர் கிரகத்துல வாழக்கூடிய எல்லாருமே பால கணேசரோட தீவிர பக்தர்கள். அப்புறம் இவங்கெல்லாம் இவரோட ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க. எல்லா வருஷமும் இவங்க எஜுகேஷன் டூருக்காக இங்க வந்து போவாங்க. அப்புறம் இந்த முறை இவங்க ஒரு ரெக்வெஸ்ட் இங்க வச்சிருக்காங்க. அது என்னன்னா, இவங்களுக்கு பால கணேசரோட புது கதைகளை நாம சொல்லணுமா? அந்த கதைகளை நீங்க சொல்றதுக்காக தான் உங்களை நான் அவசரமா இங்க வர சொன்னேன். இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? சூட் போட்டு இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, நாங்க வேற பயந்து தொலைச்சிட்டோம் தெரியுமா? எங்களுக்கு நிறைய கதை கேட்கணும். எஜுகேஷனல் ட்ரிப் இல்ல, அதான் முழு ஸ்கூலும் வந்துட்டாங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதாம். இது என்ன பாட்டு? இல்ல, இது பாட்டு இல்ல, இது பாலகணேசரை வழிபடுறதுக்கான ஒரு ஸ்லோகம். இது ஸ்லோகம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்லோகம்னா பிரேயர். எந்த ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம கணபதியை வணங்குறது முக்கியம். அப்பதான் நாம ஆரம்பிக்கிற வேலை நல்லபடியா முடியும். சரி, நான் இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல கதைய சொல்றேன். அப்பதான் இந்த ஸ்லோகம் எப்படி வந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் சரியா புரியும். எப்ப சிவபெருமான் பால கணேசனுக்கு பிராண மந்திரத்தால புனர்ஜென்மம் கொடுத்தாரோ அப்பவே அவர் முடிவு பண்ணிட்டாரு, எந்த ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி பால கணேசனுக்கான பூஜை தான் முதல்ல நடக்கணும்னு. பால கணேசனுக்கான பூஜையை செய்யாத வரைக்கும் எந்த ஒரு காரியமோ முழுமையா பூர்த்தி அடையாது. அதனால கணேசருக்குத்தான் முதல் மரியாதை. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன பிரபு, நீங்களும் இவங்கள மாதிரியே என்ன கேலி பண்றீங்களே? அப்படியா? அக்கம் பக்கம் அப்புறம் பிரிங்கியோன்னு கிண்டல் பண்றாங்களா? எதுக்காக? என்னமோ இவங்க பெரிய பெரிய ஓலைச்சுவடி கட்டுகளை எடுத்துக்கிட்டு வராங்க. அப்புறம் என்கிட்ட வந்து இத படிச்சு காட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் இப்பதான் எழுத படிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அந்த ஓலைச்சுவடியை நான் சரியா வாசிக்கலன்னா இவங்க எல்லாரும் என்னை பார்த்து கேலி செய்யறாங்க. நீ சரியா தான் சொல்ற, படிக்கலன்னா அப்புறம் எப்படி கத்துக்கிறது? அதுக்காக தான் மூஷிக மகாராஜா கிட்ட நாங்க ஓலைச்சுவடிகளை கொண்டு வந்து கொடுக்கிறோம். ஆமா, ஆனா மூஷிக மகாராஜாவுக்கு தான் அது சுத்தமா படிக்கவே வரல. நந்தி இவ்வாறு வேகமாக வருவது எதற்காக? பிரபு, பிரபு வணக்கம் பிரபு. என்ன, திருப்புரா நகரத்தின் மீது தாக்குதலா? இந்த பவித்திர பூமியில் ராட்சசர்கள் நுழைந்து விட்டார்களா? நந்தி, அனைவரையும் யுத்தத்திற்கு தயாராக சொல். திருப்புரா நகரத்தை காக்க நானே செல்லவிருக்கிறேன். என்னவாயிற்று? என்னவாயிற்று பிரபு? கூறுங்கள் பிரபு. நந்தி, நான் ஒன்றை மறந்து விட்டேன். மறந்து விட்டீர்களா? தாங்களா? ஆம் நந்தி, நான் கணேசனின் பெயரை உச்சரிக்க மறந்து விட்டேன். நான் தான் கூறினேன், எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்பாக கணேசனை பூஜிப்பது அவசியம் என்று. ஆனால் இன்று நானே அதை மறந்து விட்டேன். அப்படி என்றால் நாம் நமது தவறை சரி செய்ய வேண்டும் பிரபு. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்ரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரேஷு சர்வதா. பால கணேசன் வாழ்க! பால கணேசன் வாழ்க! பால கணேசன் வாழ்க! பால கணேஷர் வாழ்க. அதுக்கப்புறம் என்னதான் ஆச்சு? அதுக்கப்புறம் சிவபெருமான் யுத்தத்துக்கு, அதாவது வாருக்கு போனாரு. அப்புறம் திரிபுரா சிட்டில இருந்த எல்லா ராட்சசர்களும் ஓடி போயிட்டாங்க. சிவபெருமான் அந்த போர்ல ஜெயிச்சிட்டாரு. Click on the subscribe button to never miss an update from Namma Padangal channel.